புதுவையில் மதுக்கடைகள் மூடப்படாது என்றும் சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவலை நம்ப வேண்டாம் என கலால்துறை துணை ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தை தவிர அண்டை மாநிலமான தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் இருந்து புதுவைக்கு மதுப்பிரியர்கள் படையெடுத்து வருவதன் காரணமாக ஜூன் 11 தேதி ஒருநாள் மட்டும் மதுபான கடைகள் இயங்கும் என்றும் ஜூன் 12 தேதியிலிருந்து மதுபான கடைகள் மூடப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு வந்துள்ளதாகவும் இதனால் புதுவையில் மதுபான கடைகள் மூடும் நிலை ஏற்பட்டு உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் வேகமாக பரவி வந்தது. இந்த தகவலால் தங்களுக்கு தேவையான மதுபானங்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மதுபான கடைகளில் மதுப்பிரியர்களின் கூட்டம் வழக்கத்தை விட அலைமோதியது. இதனால் சமூக இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் கேள்விக்குறியாகும் வகையில் மதுப்பிரியர்கள் புதுவையில் உள்ள முக்கிய மதுபான கடைகள் முன்பு கூட்டம் கூட்டமாக முண்டியடித்துக் கொண்டு நின்றனர். மேலும் இந்த திடீர் தகவல் குறித்து விளக்கமளித்துள்ள புதுச்சேரி அரசின் கலால்துறை துணை ஆணையர் சுதாகர் கூறுகையில், புதுச்சேரி மதுக்கடைகளை மூட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரவுவதாகவும் இதனை நம்ப வேண்டாம், மேலும் மதுக்கடைகளை மூட கலால்துறை எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்.